தோழ்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உதயம் இதழ் என்பது தென்மண்டல அளவில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி உதயம் என்ற இந்த இதழ் முழுக்க முழுக்க மகளிர் தோழர்களால் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இதழ் அதாவது இது வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய ஒரு இதழ் இது வந்து இலவசமாக வரக்கூடிய ஒரு இதழும் கூட ஆரம்ப காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த இதழ் என்பது தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது அன்றைக்கு வந்து தோழர் கிரிஜா அவர்கள் இந்த ஆசிரியராக இருந்து இந்த இதழில் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தோழர் கண்ணம்மா அவர்கள் வந்து இதை வந்து அடுத்தது அவங்க கையில் வந்து ஆசிரியராக இந்த இதழ் வந்து அவங்க கைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தொடர் விஜயா அவர்கள் வந்து இன்றைக்கி ஆசிரியராக இதை செயல்பட்டு இருக்காங்க இந்த இதழ் பொறுத்த வரைக்கும் இது ஏதோ பெண்களுக்கான ஒரு இதழ் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது பெண்களுக்கான இதழாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் தம் நம்ம நம்மளுடைய தொழிற்சங்க ரீதியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பொது விஷயங்களாக இருந்தாலும் சரி நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இந்த இதழில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மூன்று மாத காலம் அந்த மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் இந்த இதழில் வந்து வந்துட்ருக்கு என்பதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த முறை வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்திருக்கு இப்போது வந்து ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரை அந்த இதழ் அதனுடைய ஒரு ரெவ்யூ என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த இந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு இதழ் வந்து மிக மிக முக்கியமாக முக்கியம் வாய்ந்த ஒரு இதழாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் நம்ம இன்சூரன்ஸ் ஊழியர்களாகி நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இதழாக பார்க்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்ம சுதந்திரம் இந்தியா வந்து தன்னுடைய எழுபத்தைந்தாவது சுத சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு இதழ் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் ஊழியர்கள் மறக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு ஊதியர்வு வாங்கியிருக்கும் அந்த பின்னணியில் வந்திருக்கக்கூடிய ஒரு இதழ் அதே போல் இன்னொன்று இன்றைக்கு எல்ஐசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் என்பது இன்றைக்கி ஐபிஓ என்ற அபாயம் ஸோ இது மூன்றுமே இந்த இதழில் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து இந்த கட்டுரைகள் என்பது இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஆக ஒரு கனமான ஒரு இதழ் அப்படிங்கிறதுக்கு இது இந்த இந்த கட்டுரைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை இதை தவிர்த்து இன்றைக்கு இதில் முக்கியமாக குறிப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில கட்டுரைகளை மட்டும் குறிப்பிடுறது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் குறிப்பாக வந்து இன்றைக்கு தென்மண்டல பொது இன்சூரன்ஸை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் ஜிப்னா பில் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதையும் நம்ம எல்லோருமே பார்த்தோம் அது சம்பந்தமாக ஒரு கேள்வி பதில் வடிவத்தில் ஒரு விரிவான ஒரு கட்டுரை என்பது இன்றைக்கு இந்த இதழில் வந்திருக்கு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறது நம்மளுடைய தென்மண்டல பொது இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக தொடர் ஜி ஆனந்த் அவர்கள் அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கு பொது இன்சூரன்ஸ் நிறுவனம் தன் அதனுடைய வரலாறு இன்றைக்கு இவ்வளவு சவால்களை வந்து இந்த இன்சூரன் பொது இன்சூரன்ஸ் எப்படி சந்தித்து அந்த கம்பெனிஸ் எப்படி சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ரொம்ப விரிவாகவே அவர் வந்து அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்கார் என்பதை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நம்மளுடைய பொதுவாகவே இந்த இதழில் வந்து இடம்பெறக்கூடியது ஒன்று என்னென்னா நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவருடைய மெ மடல் அப்படிங்கிறது ஒன்று வரும் ஸோ அதில் இந்த மா முறை வந்து என்ன வந்திருக்கு பொதுச் செயலாளரோட மடலில்னு சொல்லணும்னா இன்றைக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லோரும் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஊதிய உயர்வு அதனுடைய ஒரு பின்னணி இன்றைக்கி இந்த ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லும்போது எல்ஐசி ஊழியர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு மற்ற துறைகளில் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாகவே அவர் அதில் குறிப்பிட்டிருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இன்றைக்கு அவங்களுக்கு டிஏ ஃப்ரீஸ் போன்ற பல விஷயங்கள் இருக்க போது இன்றைக்கு நமக்கு இந்த ஊதிய உயர்வு வாங்கியிருக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி ரொம்ப விரிவாகவே அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது போல் மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை என்பது எழுபது ஆண்டு காலமாக அர்த்தமுள்ள ஏஏ என்பதை பற்றி ஒரு கட்டுரை இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் கே வேணுகோபால் அவர்கள் அதை வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இதை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி பின்னாடி நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொதுவாக எங்களுடைய உதயம் இதழில் இடம்பெறக்கூடியது எப்போவுமே வரக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து நேரம் கிடச்ச போது அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வருவோம் நேரம் கிடைச்ச போது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லஞ்ச் ஸ்டாக் மாதிரி ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது இருக்கும் இரண்டு மூன்று தோழர்களுடைய கலந்துரையாடல் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வருவோம் ஸோ அது கொண்டு வரும்போது அந்த மூன்று மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அந்த ஒரு லன்ச் டாக் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் மூலமாக கொண்டு வருவோம் குறிப்பாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒலிம்பிக்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அதுக்கான சில குறிப்புகள் என்பது அதில் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி ஒலிம்பிக்கில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய மெடல்ஸாக இருந்தாலும் சரி பாராவுடம் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி அதே போல் லேட்டஸ்ட்டாக இப்போது தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு அதில் வந்து இப்போது ச பெண்களுக்காக அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பஸ்ஸில் வந்து நம்ம பயணம் செய்யும்போது இலவசம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயங்கள் முன்னிட்டு எல்லா விஷயங்களுமே வந்து அந்த லஞ்ச் ஸ்டாக் அப்படிங்கிறது நேரம் கிடைச்ச போதில் இந்த முறை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை தவிர்த்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த முறை வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை என்னென்னா இன்றைக்கு வந்து சத்யதித் ரே அவர்களுடைய நூற்றாண்டு காலம் ஸோ நூற்றாண்டு போது அவரை பற்றி ஒரு அருமையான ஒரு கட்டுரை என்பது இன்றைக்கு இந்த இதழில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு சில விஷயங்கள் ஒரே ஒரு கட்டுரையை பற்றி மட்டும் இங்கே கொஞ்சம் விரிவாக பேசுவது சரியாக இருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அது குறிப்பாக வந்து எழு எழுபது ஆண்டு கால அர்த்தமுள்ள ஏஏ என்பது அந்த கட்டுரை தான் இதை நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்மளுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் அவர்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இதனுடைய ஒரு தமிழாக்கம் என்பதும் இதில் வந்து செய்யப்பட்டிருக்கு தான் ஸோ எழுபது ஆண்டு கால அர்த்தமுள்ள ஏஏ அப்படின்னு நாம சொல்லும்போது இன்றைக்கு இது சரியான நேரத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு தான் நாம பார்க்குறோம் காரணம் என்னன்னு சொன்னா அதுல வந்து ஏயவருடைய வரலாறு என்பது ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கட்டுரை என்பது தான் வரலாறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து ஏஇ துவங்கப்பட்டிருந்தது இதே ஜூலை மாதம் என்பது தான் ஏஏ துவங்கப்பட்டது ஸோ நிறுவனத்தை வந்து உருவாக்கியதே ஏஏ அப்படிங்கிற ஒரு புரி ஒரு என்பதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து எல் ஏ நடத்தியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போராட்டம் என்பது அந்த கட்டுரையில் இடம் அதை தொடர்ந்து வந்து தொடர்ந்து நம்ம ஏஏ வந்து சந்திக்க நிறுவனத்தில் வந்து சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சவால்கள் அதை பற்றி ரொம்ப விரிவாகவே வந்து அந்த கட்டுரையில் எழு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நாம் நடத்தியிருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேஷன் ஸ்ட்ரகிள் ஸோ இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த அன்னைக்கு ஏஏ சரியான நேரத்தில் வந்து அந்த ஆட்டோமேஷன் ஸ்ட்ரகிளை கையில் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்மை போன்ற தொழில்கள் வந்து இந்த அமைப்புலேயோ இந்த இதிலேயோ வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அது ஒரு மிக கடுமையான ஒரு போராட்டம் அதை எப்படி எதிர்கொண்டோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சவாலாக நம்ம சந்தித்தது என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்ஐசியை வந்து ஒரு ஐந்து கூறுகளாக பிரிக்க வேண்டும் என்ற ஒரு மசோதா வந்து கொண்டு வர போட்டு கொண்டு வரப்பட்ட போது அன்றைக்கு நம்மளுடைய அகில இந்திய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சுனில் மைத்ரா அவர்கள் வந்து நம்மளோட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஒரு தோழர் அவர் அவர் வந்து மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தது பாராளுமன்றத்தில் எதிர்ப்பை தெரிவித்ததன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் எண்பத்தி அஞ்சில் வந்து அன்றைக்கு இருந்த பிரதமராக ராஜீவ்காந்தி அவர்களை அவரை அவரே வந்து தொலைபேசி மூலமாக நம்மளுடைய சுனில் மைத்ரா தோழரை நேரில் தொலைபேசி மூலமாக பேசி அவர்கிட்ட இந்த மசோதா வந்து நாங்கள் கொண்டு வரல என்பதை அந்த தகவலை வந்து தெரிவித்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இந்த போரா போராட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்குறோம் அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு மயில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பென்ஷன் திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து நம்ம எல்லா யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அன்றைக்கி சரியான நேரத்தில் வந்து நம்மளுடைய ஊழியர்களுக்காக பெற்று தந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு சலுகை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு அந்த பென்ஷன் தான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நமக்கு மீண்டும் ஒரு முறை மோர் ஆப்ஷன் என்பது கொடுக்கப்பட்டு இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் விட்டுப்போன ஊழியர்கள் அனைவருமே அந்த பென்ஷனில் வந்து தன்னை தானே இழுத்து கொள்வதற்காக தொடர்ந்து வந்து நம்ம போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு அநேகமாக இந்திய நாட்டில் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த பென்ஷன் திட்டத்தில் இணந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ஏஏ செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது தான் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு த்ரெட் ஐபிஓ என்பது தான் ஸோ இதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து நமக்கு இந்த தனியார் மையத்தை எதிர்க்க எதிர்த்து நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டங்கள் அது ரொம்ப விரிவாகவே இந்த கட்டுரையில் நம்மளுடைய தோழர் வந்து குறிப்பிட்டு இருக்காரு அதுவும் நம்ம தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நம்ம நம்ம நடத்தி இருக்கக்கூடிய ஒன்றை லட்சம் கோடி கையெழுத்து இயக்கங்கள் முதல் கொண்டு நாம் தொடர்ந்து நாம் வந்து மக்களை சந்தித்து நாம் தெருமுனை கூட்டங்கள் நடத்திய விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்ம பல பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்ததாக இருந்தாலும் சரி இன்னும் நம்ம நிதியமைச்சர்களை சந்தித்த விஷயங்களாக இருந்தாலும் சரி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த கட்டுரையில் அந்த தொடர் குறிப்பிட்டது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த ஐபிஓ ஸ்ட்ரகிள்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரையாகத்தான் நம்ம பார்க்கிறோம் முடிக்கிறதுக்கு முன்பு முன்பு அந்த தோழர் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய வரலாற்றில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அதை வந்து சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து பெண்கள் தொழிற்சங்கத்தில் கண்டிப்பாக தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முடிவை வந்து ஜெய்ப்பூர் மாநாட்டில் நம்ம எடுத்த பிறகு அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு சரியான ஒரு முடிவு என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தோழர் கிரிஜா அவர்கள் இன்றைக்கு அகிலேந்து இணைச் செயலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல் மண்டல அல டிவிஷன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பெங்களூர் கோட்டத்தில் தோழர் எஸ்கே கீதா அவர்கள் பெங்களூர் கோட்டம் ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோழர் எஸ்கே கீதா அவர்கள் வந்து பொதுச்செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே போல் அடுத்த கட்டமாக இன்றைக்கு கோவா டிவிஷனில் தோழர் ஆஷா அவர்கள் பொதுச்செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே அடு அதுக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு அநேகமாக எல்லா மண்டல அளவிலையும் பெண்கள் பெண் தோழர்கள் வந்து தலை தலைமை பொறுப்புக்கு வந்திருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி இன்றைக்கு இது போன்ற ஒரு இதழை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு சரியான நேரத்தில் வந்து ஏஏ எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு பெண்கள் வந்து தொழிற்சங்க தொழிற்சங்கத்தை தன்னை ஈடுபடுத்திக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு அந்த முடிப்பை முடிவை நோக்கி நம்மளுடைய சங்கம் சென்றதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த ரெவ்யூ என்பதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு முடிவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாகத்தான் நாம் பார்க்கிறோம் தோழர்களே அதே போல் முடிக்கும் முன் இந்த கட்டுரை வந்து ரொம்ப அழகாக அந்த தோழர் முடித்திருக்கார் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால்கள் நம்மளுடைய துறையை சார்ந்த சவால்கள் மட்டுமாக நம்மளால் சொல்ல முடியாது இன்றைக்கு தொழிற்சங்கத்துக்கே வந்து தொழிற்சங்க அமைப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சவால்கள் தொழிற்சங்க ஊழியர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சவால்கள் இது ஜனநாயகத்தை ஒட்டி வந்திருக்கக்கூடிய சவால்கள் இது எல்லாத்தையுமே நாம் எப்படி சந்திக்க முடியும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக அவர் குறிப்பிட்டிருக்கார் இன்றைக்கு ஒரு மு ஒற்றுமை என்பது இன்றைக்கு கண்டிப்பாக தேவை ஒற்றுமை என்பது வெறும் நம்மளுடைய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மற்ற துறைகளோடு மற்ற அமைப்புகளோடு இணைந்து நம்மை நாம் இணைத்து கொண்டால் தான் இதுக்கான இந்த போராட்டங்களுக்கான வெற்றியை காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை தான் நாம பார்க்கிறோம் தோழர்களே ஆக மொத்தம் இந்த உதயம் இதழ் என்பது வந்து இந்த முறை வந்திருக்கக்கூடியது வந்து ஒரு கனமான ஒரு இதழ் என்பதை நான் ஏற்கனவே சொன்னது மட்டுமல்ல இன்றைக்கு நம்மளோட நிறுவனத்தை சார்ந்த விஷயங்களும் பல்வேறு விஷயங்களும் இந்த இதழில் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் தொடர்ந்து தோழர்கள் அனைவருமே இந்த இதழை படிக்கணும் இது ஏதோ இலவசமாக வந்திருக்கக்கூடிய ஒரு இதழ் என்பதை நினைக்காம தொடர்ந்து தோழர்கள் இந்த இதழை படிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றிய தெரிவிக்கிறான் நன்றி நன்றி தோழர்கள்